ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपाश्रये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकलो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्कनिडुमदिल्पुडिशूलयोत्तियन्नम् ഇനഹ പുളകണിപ്പും വിളക്കും ജ്യോതി വെങ്കതിരവും കുളത്തിക്കോർ വിളക്കായി തോന്നി വിൺമുഴുതും ഉയർക്കൊണ്ട വീരൻ തന്നെ ചെങ്കലിടും കരുമുകിലൈ രാമൻ തന്നെ ഇതിലെ നഗർ തിരുച്ചിത്രകൂടം തന്നു എങ്കൽ തൻ മുതൽവൻ എം പെരുമാൻ തന്നെ എൻ്റെ കൊളോ കൺകുളിരക്കാമുനാളെ ഉയർവര ഉയർ നലമുളയവൻ യവനവൻ മയർവരമതി നലം മരുളിനൻ യവനവൻ അയർവർ അമരകൾ അധിപതി യവനവൻ തുയറവി തുടരടി തുജഴൻ മനനി வேங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் ஏங்கும் படலம் நிர்வேத பத்ததி ஏங்கும் படலம் 20 பாசுரங்கள் 2வது பகுதியான நான் நிறைவு பகுதியான 10 பாசுரங்களை பார்க்க இருக்கிறோம். 961 பாதுகை செய்த மிகச்சிறந்த ஒரு அனுகிரகத்தை பேரருளை இந்த பாசுரத்திலே விவரிக்கிறார். பாதுகை ரங்கநாதருடைய திருவடியிலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதை பற்றி மேலே பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு கோஷ்டியிலே உள்ளவருடைய திருமுடியிலும் சிறசிலும் இந்த பாதுகையானது வைக்கப்படுகிறது. அதை பற்றிய விஷயங்களை இப்பொழுது பேசுகிறார். 961 பாதுகையே புல இன்பம் அறுக்க உணாவலையாகும் மேலிருந்தே எமக்காக கீழே இறங்கி வந்து ஒவ்வொருவர் தலை தொட்டு தூக்கிடுவாய் பாதுகையே உரிய காலம் வரும் வரையில் காத்திருப்போம் தீனர்கள் யாம் உரிய காலம் வரும் வரையில் காத்திருப்போம் தீனர்கள் யாம் பாதுகை பகவானை விட அற்புதமான காரியத்தை செய்கிறது. செயற்கரிய செய்வர் பெரியர். கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர். பாதுகை கீழேதான் இருக்கிறது. 10 அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்தார். ஒரு பலி சக்கரவர்த்திக்காக ஒரு அவதாரம், ஒரு இரண்யாட்சசனுக்காக ஒரு அவதாரம். இப்படி அவதாரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக நோக்கத்திற்காக ஏற்பட்டது. ஆனால் பாதுகை மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. பாதுகையே புல இன்பம் அறுக்க ஒன்னாவலையாகும் மேலிருந்தே எமக்காக கீழே இறங்கி வந்து ஒவ்வொருவர் தலை தொட்டு தூக்கிடுவாய் பாதுகையே உரிய காலம் வரும் வரையில் காத்திருப்போம் தீனர்கள் யாம் உரிய காலம் வரும் வரையில் காத்திருப்போம் தீனர்கள் யாம் பாதுகை ஒவ்வொருவர் தலையையும் தொட்டு தொட்டு தூக்குகிறது. மேலிருந்து கீழே வருகிறது. பாதுகையை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. அவமே செய்து பாவியாகி வலையிலே விழுந்து சம்சார கட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே எவரும் அணுக முடியாத இந்த இக்கட்டிலிருந்து கட்டை விடுவிப்பதற்கு பாதுகா தேவிதான் முடியும் என்பதனாலே பாதுகை செய்யக்கூடிய நன்மையை 961 பேசினார். அடுத்து 962 பாசுரம். இந்த பாசுரத்திலே
மணிபாதுகயேனி மணிவண்ணன் அருகினிலே அமர்ந்தே திருவிழிகள் பிடித்து விடும் போதினிலே எல் கூற்றங்களை கூறி குணங்களிலே மறைத்து விடும் உன் செயற்கை அதற்கேது எதிர் செய்கை உலகில் உன் செயற்கை அதற்கேது எதிர் செய்கை உலகில் பாதுகாதேவிக்கு தனியான ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு உரிமை இருக்கிறது என்று பேசப்படுகிறது இந்த பாசுரத்தில். மணிபாதுகையே நீ மணிவண்ணன் அருகினிலே அமர்ந்தே திருவடிகள் பிடித்துவிடும் பொழுதினிலே என் குற்றங்களை குணமாக மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது. குற்றவாளிகள் இருந்தால்தானே குணங்கள் பிரகாசிக்க முடியும். வீட்டில்தானே ஒளிக்கு மதிப்பு உண்டு. ஆகையினாலே எங்களுடைய குற்றங்களை எம்பெருமான் மன்னிப்பதனாலே அவன் குணம் பிரகாசிப்பதனாலே இந்த குற்றமும் குணமாகிறது என்பதனாலே நீ வாதம் செய்து பிரியநாயகியாக இருப்பதனாலே உன்னுடைய பேச்சை நிச்சயமாக அவன் தட்டமாட்டான், கேட்பான் என்பதனாலே என் குற்றங்களை கூறி குணங்களிலே மறைத்துவிடும் உன் செயற்கை அதற்கேது எதிர் செய்கை இவ்வுலகில். எனவே உனக்கு மிந்திய செங்கோலுக்கு மிந்திய சங்கீதம் இல்லை என்பது போல பிராட்டியே உன்னுடைய வாதத்துக்கு 1963 பாதுகையே உன்னை போல என்னையும் சமமாக ஆக்கிவிடு என்கிறார். பாவமே செய்து பாவியானவனை பாதுகையேனியே பார்வை மழையா நினைத்தும் நோடே சமநிலை தந்தருக தாமரை தாழ்களை அழைத்து மகிழும் அனுபவம் உனக்குண்டே தாமரை தாழ்களை அணைத்தே மகிழும் அனுபவம் உனக்குண்டே நானும் உன்னையே நெருங்கி விட்டதால் வேண்டுகிறேன். இதையே பாதுகையே உன்னுடைய பார்வை என் மீது பட்டால் போதும் உன்னுடைய சமமான நிலை எனக்கு வந்துவிடும். சாலோக்கியம் சாமீபியம் சாத்யம் நான் சொல்கிறேன் அல்லவா. ஆகனாலே இந்த சாமியம் எனக்கு கிடைக்க வேண்டும். இதனால் வரை வெகு தூரத்தில் இருந்தேன், பாவமே செய்திருந்தேன். இப்பொழுது இந்த பாவங்களானது எதுவுமே எனக்கு புதியதல்ல. ஏனென்றால் எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன். இருவினைகளை நான் செய்து செய்து முடித்தேன் என்று நான் பாவங்களை செய்து அதற்கு தகுந்த பரிகாரங்களையும் தண்டனைகளையும் அனுபவித்து விட்டேன். ஆனால் உன்னை போல பெருமாளத்தினுடைய கைங்கரியம் செய்வதைத்தான் இப்போது நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். அந்த கைங்கரியம் கூட எம்பெருமானை உகப்பிப்பதற்கான கைங்கரியம்தான் என்று பேசுகிறார். 964 பாசுரத்திலே ஒளிவிழாதின் சிந்தை உலக விஷயமாகி பழியுடன் நெறியற்ற நிலையதில் சிக்குண்டேன் பாதுகையே எந்த பழியதை துடைத்து விடு பரிமளரங்க நடி பாவியை மணக்க வைக்கும் ஒளிவிழாதின் சிந்தை உலக விஷயமாகி பழியுடன் நெறியற்ற நிலையதில் சிக்குண்டேன் பாதுகையே எந்த பழியதை துடைத்து விடு பரிமள ரங்கநடி பாவியை மணக்க வைக்கும். என்னுடைய மனதானது குதிரைக்கு லா கண்ணுக்கு மூடி கட்டுவார்கள் அதுபோல இல்லை என்றால் பார்வை பரவிடுமாம். நானும் அப்படித்தான் இஷ்டப்படி இருந்து கொண்டிருந்தேன். எனவே ரங்கநாதன் திருவடி தாமரைகள் அந்த பரிசுத்தமான அனுபவம் அந்த வாசனை என் மீது படிய வேண்டும். ஆகையினாலே என்னை அந்த எம்பெருமானுடைய
திருவடி நிலைகளின் வாசனையிலே அனுபவிக்கும்படி நீ செய்ய வேண்டும். உரிவிலாதன் சிந்தை உலக விஷயமாகி வழியுடன் நெறியற்ற நிலையதில் சிக்குண்டேன். பாதுகையே எந்தன் பழியடி துடைத்து வீடு பரிமளரங்கனடி பாவியை மணக்க வைக்கும். பரிமளரங்கனடி பாவியை மணக்க வைக்கும். எனவே துர்வாசனை போக வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். 1965 பாதுகாதேவியினுடைய பதமலை அணிந்தவன் என்ற பெருமை இருக்க வேண்டும். பழைய பாவ செயல்கள் உடையவனான பாவி என்ற நிலை மறைய வேண்டும் என்று பேசுகிறார். உன்னை சரணடைந்தவன் ஒரு தரமாக உன் கைக்கருத்தில் உபயோகப்பட்டிருக்க வேண்டும். இந்த கை இதை மறுபடியும் ஒரு மனிதன் முன் பணத்திமிர் பிடித்தவன் முன்னாலே நான் மண்டியிட வேண்டுமா கைங்கரியம் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். என் கை உனக்கலாது எப்படியும் செய்யற்க என்று சொல்வார் உன்னிடத்திலே வேறொரு கவிஞர். அது மாதிரி நன்மை இல்லாதவற்றை நான் செய்யக்கூடாது. அல்ப பணம் படைத்த இருமாப்பு பிடித்தவர்களிடம் நான் இறக்கும்படி நிலை வரக்கூடாது. ஏ பாதுகையே, உனக்கு கைங்கரியம் செய்தவள் உன்னிடத்திலே போய் யாசிப்பதா? அதை நான் யோசிக்கிறேன் என்று அழகாக பேசுகிறார். பாதுகையே நின்றன் பதமலைந்தவன் பாவியும் சொறு தொண்டில் பங்கு பெற்றிருப்பேனே. மறுபடியும் யானே மதம் பிடித்தோம் முன்னே உதவியை கேட்பேனோ உடன்படுமோ மனமும். பாதுகையே நின்றன் பதமலர் அடைந்தவன் யான் பாவியும் நின் சிறு துண்டில் பங்கு பெற்றிருப்பே மறுபடியும் யானே மதம் பிடித்தோம் முன்னே உதவியை கேட்பேனோ. என் மனசு உடன்படுமான்னு கேட்கிறார். எனவே உன்னுடைய கைங்கரியபரன் உனக்கே நாம் ஆட்சைவோம் என்று சொன்ன பிறகு இன்னொருவனுடைய தேவம் சேவித்துமேவ நிச்சயம் வகையே யாசோ தயாலு புறா தானா முஷ்டிமுகே குச்சேல முனையை பிரத்யேச வித்வேஷதான் என்று சொல்வது போல இங்கே பேசுகிறார். 1966 இந்த பாசுரத்திலே பாதுகையே விதிப்படியே கர்மா செய்ய முயலுகையில் மந்திர தந்திர திவ்யங்கள் குறைபடவும் வாய்ப்புண்டு கல்வாய்கள் உண்டே நீனும் குறைகள் அங்கும் உண்டே இவைகளுக்கு மாற்றாக சரணமடைய எண்ணுகிறேன். இவைகளுக்கு மாற்றாக சரணமடைய எண்ணுகிறேன். பாதுகையை விதிப்படியே கர்மா செய்ய முயலுகையில் மந்திர தந்திர திரவியங்கள் குறைபடவும் வாய்ப்புண்டு. மந்திரலோபே கிரியாலோபே சத்தாலோபே நியமலோபே என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படியே செய்யும்போது தவறுகள் ஏற்படும், ஆச்சாரக் குறைகள் ஏற்படும். அப்படி குற்றவாளனாகி தவறுக்கு பிராயச்சித்தம் செய்யும்போது அதற்கும் சில தவறுகள் ஏற்படலாம். இதைவிட சர்வதர்மான் பரித்தெரிய மாம் ஏக்கம் சரணம் பிரஜா என்று சொன்னது போல பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்று மின்னின் நிலையில மண்ணுயிராக்கள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே என்று சொன்னது போல அடங்கில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்கை அன்றென்று அடங்குக உள்ளே என்று சொன்னது போல அவன் திருவழியிலேயே சரணாகி முதலிலேயே பண்ணுவிடுது நல்லதா? எனவே பாதுகையே உன்னிடத்திலே சரணாகதி பண்ணப் போகிறேன் என்று பேசுகிறார். எனவே கடைசியிலே கிருஷ்ண பாதுகாப்பியாம் நமகா என்று சொல்வதை விட சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து எத்கரோசி எதஸ்நாசி எத்கோசி செய்யும் பொழுதே கண்ணனை எண்ணிக்கொண்டே செய்வது நல்லதல்லவா என்றும் நினைத்து பார்க்கிறார் போல தெரிகிறது. 1967 பாசுரம். உள்ளே அழுத்தும் வினையும் தாக்கம் மனதையும் அயக்கி நிற்கும் புலங்கள் யாவும் நெறி மறந்து வெறியனல் கலங்கி நிற்கும் சோகக்கடலின் அலைகள் வாட்ட சோந்தனன் பாதுகையே கரையை அடைய என்ன செய்ய பக்தியா பிரபத்தி வழியா பக்தியா
பிரபக்தி வையா. பரவித்தை என்ற பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறது சக்தி நம்மகிட்ட இல்லாதனாலே நான் என்ன செய்வது, நீதான் காப்பாற்ற வேண்டும். அதாவது இந்நிலத்திலே கைமுதல் இல்லாதவனாக வேறு உபாயம் இல்லாமை என்ற நிலையிலே அனாதையாக நான் இருப்பதனாலே ஒரு உபாயத்தை பற்றி அதற்கு பிறகு மீண்டும் வேறு உபாயத்தை பற்றினால் விசுவாச குறைவு ஏற்படும் அல்லவா? அப்படிப்பட்ட தீங்கு எனக்கு ஏற்படக்கூடாது என்பதனாலே என்னை காப்பாற்று. உள்ளே அழுத்தும் எனையும் தாக்கம் மனதையும் அயக்கி நிற்கும் புலங்கள் யாவும் நெறிமறந்து வெறியின கலங்கி நிற்கும் சோகக்கடலின் அலைகள் வாட்ட சோர்ந்தனன் பாதுகையே அலந்தேன் வந்தடைந்தாய் அடியேனையொண்டருளே. திருமங்கையாழ்வார் பேசுவார். அற்றேன் வந்தடைந்தேன் கரையடைய என்ன செய்ய, பக்தியா பிரபக்தியோ? 968வது பாசுரத்திலே பிரபன்னர்களுக்கு கர்மானுஷ்டானம் தேவையில்லை என்ற திடீர் என்ற ஒரு கெட்ட புத்தி சிலருக்கு ஏற்பட்டு விடுமாம், அதனால் அதை விட்டு விடுவார்களாம். அப்படிப்பட்ட குறையும் எனக்கு ஏற்படாமல் இருக்க இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல காரியங்களை சேயாம்சி பகு விஞ்ஞானி என முடியும் போது சில தொந்தரவுகள் ஏற்படலாம், அது ஏற்படாமல் காப்பாற்ற வேண்டும் எம்பெருமானே என்று அதற்கும் பாதுகையே பிரார்த்திக்கிறார். 968 இங்கே பிரார்த்திக்கும் பொழுது உனக்கு ஏன் இத்தனை அவசரம் என்று கேட்கிறாயா? எனக்கு இந்த உலகமானது நெருக்கிவிட்டது, இனி எங்கே இங்கே வைக்காதே, கெட்டவர்களோடு சத்சங்கம் இல்லாமல் அசத்சங்கமாக என்னை விட்டுவிடாதே என்று வேண்டிக் கொள்கிறார். 968 குள்ள நரிகள் தென்றல் காற்றை விரும்புமா, குள்ள நரிகள் தென்றை காற்றை விரும்புமா, சந்திர நொழி கள்ள தமக்கு கசப்பே என்றோ. குள்ள நரிகள் தென்றல் காற்றை விரும்புமா, சந்திர நொழி கள்ள தமக்கு கசப்பே என்றோ. பாதுகை தெய்வம் என்றே அல்லார் கொள்ளால் அலையும் மனத்தார் தத்துவம் நாடமாட்டார் உள்ளம் கொள்ளும் பாதுகையே உண்மையே இதுதான் இங்கே. உள்ள நரிகள் தென்றல் காற்றை விரும்புமா, சந்திரன் ஒளி கள்ளல் தமக்கே கசப்பே என்றோ. பாதுகை தெய்வம் என்றே அல்லார் கொள்ளார் அலையும் மனத்தர் தத்துவம் நாடமாட்டார் உள்ளம் கொள்ளும் பாதுகையே உண்மையே இதுதான் இங்கே. குள்ள நரிகள் தென்றல் காற்றை விரும்புமா, சந்திரன் ஒளி கள்ள தமக்கே கசப்பே என்றோ. இங்கே அழகாக பேசுகிறார். 968 இன்னை தெய்வமாக கொண்டாடி தர்மம் இது சன்மார்க்கத்தில் செல்ல துர்ஜனனுக்கு ஈடுபாடு வராது, எனவே அவர்களை விட்டு நான் ஒதுங்க வேண்டும். நீதான் என் உள்ளம் கொள்ளை கொண்ட பாதுகையாக விளங்குகிறாய், எனவே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று 968 பிரார்த்திக்கிறார். 969 ஒரு அற்புதமான பிரார்த்தனை, எல்லோருமே அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. இறுதி காலத்திலே சம்சார பந்தத்தை அகற்றி சாம்ராஜ்யமாகிய முக்தியை பெற வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்து விட்டால், நிச்சயப்படுத்தி விட்டால், அந்தரங்க கிங்கர்கள் வந்து பாதுகா சேவகா வாருங்கள் போகலாம் திவ்யலோகத்துக்கு என்று
குருகா நெடுகா குணம் வேறுபட நிலையோ திரியா என்ற அற்புதமான எம்பெருமானுடைய வைகுண்டத்துக்கு அழைத்து செல்வார்கள். ஒருவேளை உன்னருள் இல்லாவிட்டால் சாதாரண ஜனங்களை அகட்டி யம தூதர்கள் கொடிய வார்த்தைகளை சொல்லி அழைத்து செல்வார்கள். எனவே இரண்டு விதமான தூதர்கள் வருவார்கள். ஒன்று பாதுகா சேவகர்கள், இன்னொன்று யம தூதர்கள். ஆவி தூபிக்கும் அந்தம வேளை, ஆவி தூடிக்கும் அந்திம வேளை, இந்திரியம் இயல்பு மாறும். ஆவி தூடிக்கும் அந்திம வேளை, இந்திரியம் இயல்பு மாறும். அந்தகன் தூதர் பேர் சொல்லி அழைக்கும் அவசர நேரத்தில், அந்தகன் தூதர் பேர் சொல்லி அழைக்கும் அவசர நேரத்தில், ஏற்படும் இரைச்சல் என் இரு செவிகளில் கேட்காது இருக்கட்டும், ஏற்படும் இரைச்சல் என் இரு செவிகளில் கேட்காது இருக்கட்டும். பாதுகா சேவகரே என்று, பாதுகா சேவகரே என்றனை விழித்தல் பரவசமாக்கட்டும், பாதுகா சேவகரே என்றனை விழித்தல் பரவசமாகட்டும். ஆசை என்ன ஆசை! இந்த எம்பெருமானுடைய தொண்டன், எம்பெருமானுடைய அடித்தொண்டன், எம்பெருமானுடைய சேவகன், எம்பெருமானுடைய பதமலரை பூஜிக்கும் பக்தன் என்ற ஒரு பெருமை வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த நிர்வேத பத்தத்திலே. இயங்கும் படலத்திலே 970வது பாசுரமாக, நிறைவு பாசுரமாக வருகிறது. அப்பொழுது எத்தனையோ எண்ணங்களை இங்கே பதிவு செய்கிறார் நம்முடைய கவிகார்த்திக சிம்ம சுவாமி. நினைவோடு இருக்கக்கூடிய நிலையும் இருக்கலாம், கடைசி காலத்திலே நினைவு இல்லாமலும் இருக்கலாம், கல்லை போலவும் இருக்கலாம். கல்லை போல இருப்பது என்று சொல்லும்போது அகலியை நினைக்கிறார் சுவாமி. பாதுகையான் பயண முடிவிலே கல்லை போல் கிடப்பேன், பாதுகையான் பயண முடிவிலே கல்லை போல் கிடப்பே, பாதுகையே யான் பயண முடிவிலே கல்லை போல் கிடப்பேன், பரம கருணையுடன் பாவியை நினையும் பரிவாயருள்வாயே, பரம கருணையுடன் பாவியை நினையும் பரிவாயருள்வாயே, கௌதமர் மனைவி அகலியை போலே கல்லாம் என் உருவையே, கௌதமர் மனைவி அகலியை போலே கல்லாமின் உருவை, திருவடிபட்டு உருவம் மாறி திருத்தொண்டில் இணைத்திடுவாய், திருவடிபட்டு உருவம் மாறி திருத்தொண்டில் இணைத்திடுவாய். பாஷான கல்பமந்தே பரிசித கௌதம பரிகிரகன்யாயாது பதிபதி பதிபத பரிசரணர்ஹம் பரிணமய முகுந்த பாதலட்சிணிவான். பாதுகையான் பயண முடிவிலே கல்லை போல் கிடப்பேன், பரம கருணையுடன் பாவிசை நினையும் பரிவாய் அருள்வாயே, பாதுகையான் பயண முடிவிலே கல்லை போல் கிடப்பேன், பரம கருணையுடன் பாவிசை நினையும் பரிவாய் அருள்வாயே, கௌதமர் மனைவி அகலியை போலே கல்லாமின் உருவை, கௌதமர் மனைவி அகலியை போலே கல்லாமின் உருவை, இருவடிபட்டு உருவம் மாறி திருத்தொண்டில் இணைத்திடுவாய், இருவடிபட்டு உருவம் மாறி திருத்தொண்டில் இணைத்திடுவாய். பாதுகா சரஸ்தம் 31 பகுதிகள் முடிந்திருக்கிறது. இயங்கும் படலமாக நல்லவர்களெல்லாம் பெற்ற நற்பேற்றை அடியேனும் பெற வேண்டும், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்று சொல்வது போல அந்த பாதுகா சரஸ்தத்தில் 920வது பாசனத்தோடு ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சரஸ்தத்தில் 31வது நிர்வேத பத்தி முடிகிறது. அடுத்து 32 தல பத்தி பேற்றுப்படலம், பேற்றுப்படலம் ஆரம்பிக்க இருக்கிறது. நிர்வேதம் உண்டானால்
தன் நிலை தெரிந்தால் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சல் என்ற நிலையில் நிறுவனம் உண்டாக பெற்றவர்கள் தாம் பெற வேண்டிய பரம புருஷார்த்தத்தை பெறுவதற்கான உபாயத்தை நினைப்பார்கள், சிந்திப்பார்கள், முயல்வார்கள். ஆகவே பல பத்தி என்ற நிலையிலே பகவானை உபாயம் என்று சொல்வார்கள், அவன் திருவடி உபாயம் என்று சொல்வார்கள், அத்திருவடியில் இருக்கும் பாதுகை உபாயம் என்று தோன்றும். எனவே பாதுகைதான் உபாயத்தின் எல்லை நிலமாக இருக்கிறது. பகவானை அடைவது பலன் என்பதனால் அவன் திருவடியில் கைங்கரியம் செய்வதே பலன் என்பதும் பாதுகை கைங்கரியமே முடிவான பலன் என்பதும் தோற்றுகிறது. ஆகினால் பலனின் எல்லையும் உபாயத்தின் எல்லையும் பாதுகையாகவே இருக்கிறது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பாதுகா சாஸ்திரம் பல பத்தி பேச்சு படலத்தை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். எனவே இந்த பாதுகா சகஸ்திரத்திலே அடுத்து நாம் எம்பெருமாள் அருளோடு பேச்சுப்படலத்தை அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மதனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லபன் கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் கணசே பூயா நித்திய ஸ்ரீ மங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து சமஸ்வம்.